விக்ரம் த்ரீ சூர்யாவை காட்டிட்டீங்க, சூர்யா வச்சு அடுத்தது என்ன பண்ண போறீங்க விக்ரம் த்ரீல? இதுக்கு அவர் தான் எனக்கு பதில் சொல்லணும் முதல்ல. அது எங்களுக்குள்ள பேசிட்டு அப்புறம் நான் கண்டிப்பா சொல்லிடுவேன் எல்லாம். அது நீங்க ட்ரைலர் இப்ப விட சொல்றீங்க, நாங்க ரெடி இல்லைங்க, சொல்லிடுறோம். கமல் சார், எல்லா ஊருக்கும் போய் நீங்க சோலோவா ப்ரமோஷன் இல்லை, அது ஒரு சின்ன சொசைட்டி கன்சர்ன் தான், வெறுமனே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் மட்டுமே இருந்துடக்கூடாது. ஏன்னா சொல்கிறவங்க யாருன்னா அவங்க ஸ்டார்ஸோட வேல்யூ இருக்குல்ல, கமல் சார், விஜய் சார், அவங்களாம் வந்து ஸ்ட்ரைட் ஆன் ஃபேஸ் ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது இல்லீகலாக இங்கே இருக்க ட்ரக்ஸுக்கு நம்ம எவ்வளோ எதிர்ப்பு காட்டுறோங்கிறது தான். ஸோ என்டர்டைனிங்காக இல்லாமல் கொஞ்சம் ஒரு சொசைட்டி கன்சர்ன் அதில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிற காரணம் தான். கமல் சார், அந்த விக்ரம் படம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோலோவாக எல்லா ஊருக்குமே ப்ரொமோஷன் பண்ணீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சோலோவெல்லாம் பண்ணலங்க, எங்கெங்கே, ஏன்னா நாலு பக்கமாக பிரிஞ்சு போய் பண்ணோம். அதில் நான் ஒரு கேம்ஸில் இருக்கும்போது இவங்க வந்து ஃபைனல் எடிட் பண்ணியிருந்தாங்க, அங்கே வர முடியாது. ஸோ அவங்க கடைசி நிமிஷம் வரலாம் சில சின்ன சின்ன வேலைகள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, சென்சார் பண்ண வேண்டியிருந்தது. நாங்கள் இந்த பொறுப்பை பிரித்து எடுத்துக்கிட்டோம். இருக்குது, நாங்கள் பேசியிருக்கோம், அதுக்கு நேரம் வரணும், அதுக்கான கதை வரணும், அவருக்கும் டைம் இருக்கணும், எனக்கும் அதுக்கான ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் இப்போ நான் வந்து அவரை வந்து ஐயான்னு சொல்லிட்டேன், அதுக்கு என்ன அர்த்தம்லாம் கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது, சிவாஜி சார், கமல்ஹாசன் ஐயா அவர்களே அப்படின்பாரு, அது ஒரு பாசத்தில் சொல்கிறது தான்.